ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜெஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்மில் வந்து பணம் எடுத்ததுக்கப்புறம் உங்களால் பணத்தை வந்து ஏர்ன் பண்ண முடியும். என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், நம்ம ஏடிஎம்மில் நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை வந்து நம்ம வந்து ஏடிஎம் கார்டை கொடுத்து எவ்வளோ பணம் வேணுமோ அதை என்ட்ரு பண்ணி நம்ம பணத்தை எடுத்துருவோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபைனலாக பணத்தை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்து என்டர் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு சில ஏடிஎம்ஸில் நிற்கும். எந்தெந்த ஏடிஎம்ஸ்லனா ப்ரைவேட்டாக இருக்க ஏடிஎம்ஸில், அதாவது ஹிட்டாச்சி, ஒன் இண்டியா, டாட்டா, முத்தூட்டு, இந்த மாதிரி ஏடிஎம்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு முறையும் வந்து பணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கடைசியில் உங்கள் மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வரும். ஸோ எந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுறீங்களோ அதில் வந்து வாட்ஸ்அப் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வரும், அப்படின்னா நார்மல் டெக்ஸ்ட்டாகவும் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கடைசியாக வந்து 18ஆம் தேதி எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரூபாய் பணம் எடுத்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அதே நாளில் வந்து அடுத்த 2வது ட்ரான்சாக்ஷனாக அதுக்கு ஒரு 5 பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் வந்து அது ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரீடீம் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸைட்டிங் ஆஃபர்னு போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லிங்க்குக்கு போகும். ஸோ ஒரு ப்ரௌசரை வச்சு ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே என்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு காமிக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது காமிக்கிறது எல்லாமே வந்து இந்தியா ஒன் ஏடிஎம் மோடில் தான் நம்ம வந்து அந்த ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணி தான் பணத்தை எடுத்துகிட்டு. ஸோ அதனால் இந்தியா ஒன்னுக்கு நான் கடைசியில் வந்து பணத்தை எடுத்துகிட்டு கொடுத்த நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ண வேணாம், ஜஸ்ட் ரெக்வஸ்ட் ஓடிபி மட்டும் கொடுங்க. உங்களுக்கு மெசேஜில் ஒரு ஓடிபி வரும், அந்த நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். 5792 15. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த லாகின் பேஜில் போய்ட்டு உங்களோட அப்படின்னு போட்டு லாயல்ட்டி பாயிண்ட்ஸ்னு போட்டு உங்களோட அமௌண்ட்டு காமிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டி பணம் எடுக்கிறப்பையும் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் டு ரீடீம் நவுன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்த உடனே வந்து கீழே வந்து உங்கள் பேங்க் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா பேங்க்கு காமிக்கும், அப்படி இல்லைன்னா உங்களோட பேங்க் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட் மாற்றினா ஜஸ்ட் கிளிக் எடிட் பேங்க் டீடைல்ஸ் கொடுத்து புது அக்கௌண்ட் வேணால் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் கொடுக்கணுன்னா ரீசார்ஜ் மொபைல் நம்பர் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பரை மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிடும். நான் இப்போ அது கேஷ்பேக்காக நான் வெளில எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கேஷ்பேக் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன், இந்த அக்கௌண்ட் நம்பர் தான் என்னோட பேங்க் டீட்டெயில்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு போட்டு கங்க்ராச்சுலேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், இந்தியா ஒன் ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் 16 ரூபீஸ் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட். இமீடியட்டாக நமக்கு வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் வந்துடும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 16 ரூபாய் இருந்தது ஜீரோ ஆகிட்டு. ஸோ இங்கே ஜீரோ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளார நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த பணம் வந்து வந்துடும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் வச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாக ரீசார்ஜை கூட கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் ஆகிடுது. அதே போல் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஆப்பாகவும் யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் நம்ம வந்து டேரெக்டாக ப்ரௌசரில் வந்து மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து பணம் எடுக்கிறதுக்கு மட்டும் தேவைங்கிறதுனால இன்கேஸ் நீங்கள் வந்து ஒன் இண்டியாவில் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த பணத்தை கிளைம் பண்ணல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கீழே வேணால் நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து டேரெக்டாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட்லி இந்த லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட வந்து வேணால் செக் பண்ணி பார்த்துங்க அப்படி. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா வந்து நிறைய பேர் ஒன் இண்டியா ஏடிஎம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து சேம் நம்பரில் இல்லாதனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மெசேஜும் வந்திருக்காது, இதை நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து பணத்தை எடுத்துகிட்டு அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணோடனே உங்களோட லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருந்திருக்கும் அவங்க அக்கௌண்ட்டில். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லாயல்ட்டி பாயிண்ட்ஸை பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு சில மிஷின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏடிஎம் மிஷினில் டேரெக்டாக வந்து மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மொபைல் ரீசார்ஜில் வந்து பணத்தை எடுத்து முடித்தோடனே வந்து உங்களோட சிம் கார்டோட நெட்ஒர்க்கை வந்து சூஸ் பண்ண சொல்லுங்கள், அதாவது ஏர்டெல்லா, ஜியோவா, இல்லைனா வந்து பிஎஸ்என்எல்லா என்னங்கிறத சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட மொபைல் என்ன நெட்ஒர்க்கோ அதை சூஸ் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் வந்து என்ன ஆகுனா உங்களோட டேரெக்டாக டாக் டைமாக வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் முன்னாடிலாம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி லாயல்ட்டி பாயிண்ட்ஸாக வந்து வரது ஓகே. இன்னும் ஒரு சில மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோவுக்கும் ஏர்டெலுக்கு பிஎஸ்என்எலுக்கு மூணுக்கு மட்டும் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து ஜியோ வந்து அதில் ஆப்ஷனில் காமிக்கல அப்படின்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்கன்னா அதுவுமே உங்களோட பர்டிகுலர் ஹிட்டாச்சாக இருக்கலாம், இல்லை இந்தியா ஒன்றா இருக்கலாம், அதோட வெப்சைட்டில் இருக்க இந்த லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.